மாவீரா திரைப்படத்தில் பிரபல நடிகர்கள் அதிரடியாக களமிறங்கும் மாவீரா. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சமீபத்தில் சந்தனக்காடு, ஆட்டோ சங்கர் போன்ற பெரும் தொடர்களை இயற்றிய இயக்குனர் திரு கௌதமன் அவர்கள் அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். மாவீரா என்கிற தலைப்பு கொண்ட ஒரு திரைப்படத்தை மிக விரைவாக தமிழ் சமுதாயம் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு, தமிழ் திரையுலகமே பிரமிக்கின்ற அளவிற்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் வரவேற்கக்கூடிய அளவிற்கு தான் ஒரு படத்தை இயற்ற இருப்பதாகவும், அந்த படம் விரைவாக வெளிவரும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த வார்த்தை, இந்த மாவீரா அப்படிங்கிற இந்த பெயர் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான வார்த்தையாக தமிழ் சமூகத்தில் பார்க்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் அந்த படத்தின் மீதான பெரும் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அனைவராலையுமே ஏற்கக்கூடிய அளவுக்கு, ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அமைந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சந்தனக்காடு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இவர் இயற்றி தமிழகத்தின் எல்லை காத்த ஒரு மாவீரனாக வீரப்பன் அவர்களை இன்றளவும் பேசக்கூடிய அளவிற்கு இவருடைய இந்த இயக்கம் என்பது அமைந்தது. இந்த தருணத்தில் தான் இவர் அண்மையில் இன்னொரு அப்டேட் வெளியிட்டிருந்தார். என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக திரு ஜி வி பிரகாஷ் அவர்களும், இந்த படத்திற்கான பாட்டை எழுதி கொடுப்பவர் திரு வைரமுத்து அவர்களும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம், என்னடா இது, மாவீரா அப்படிங்கிற ஒரு பெயர், இந்த பெயருக்கு, இந்த பெயரை கொண்ட படத்திற்கு எப்படி இவர்கள் வந்து இசையமைக்கிறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் எல்லாருமே பேசப்பட்டது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இவர் ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இயக்குனர் என்பதால், வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இயக்குநர்களுக்கு பிரபலங்கள் எழுதி கொடுப்பதே பெரும் சர்ச்சையாக, பெரும் பரபரப்பாக, விவாத பொருட்டாக பேசக்கூடிய ஒரு சூழலில்தான் தமிழகத்தினுடைய திரையுலகம் இருக்குது. ஆனால் இதையெல்லாமே பொருட்படுத்தாத திரு கௌதமன் அவர்கள் வைரமுத்து அவர்கள்ட்ட இந்த படத்தினுடைய கதையை சொல்லியிருக்கிறார். இந்த படத்தினுடைய கதையை கேட்ட வைரமுத்து அவர்கள் பிரமித்து போய், இது ஒரு தமிழர் தலை நிமிர்வுக்கான படம், இந்த படத்திற்கான பாடலை நான் எழுதுவதில் பெருமிதம் கொள்கின்றேன், அது மட்டுமல்லாமல் இந்த படம் தமிழ் உலகத்தில் வெளிவரக்குள்ள தமிழ் இனத்திற்கே ஒரு தலை நிமிர்வாக இருக்கும் சொல்லிக்கிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து ஜி வி பிரகாஷ் அவர்கள்ட்டையும் இந்த படத்தினுடைய கதையை சொல்லியிருக்கிறாரு. ஜி வி பிரகாஷ் அவர்கள் எதுவுமே பேசாமல் உடனடியாக ஒப்புக்கொண்டுட்டாராம். நிச்சயமான அந்த படத்திற்கான இசை அமைக்கிறதுல பெருமிதம் கொள்கிறேன், இந்த படத்திற்கான இசை என்பது எல்லாராலையுமே பிரமிக்கக்கூடிய வகையில், ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்கான இசை என்பது எப்படி இத்தனை ஆண்டு காலம் கடந்தும் எல்லோராலும் பேசப்படுகின்றதோ அதுபோல் இதற்கான இசையை நான் நிச்சயமாக அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த படத்தினுடைய மிக முக்கியமான தகவல் குறித்து நம்ம இயக்குனர்கிட்ட தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இயக்குனர், நீங்கள் எடுக்கக்கூடிய படம் என்பது ஒரு சமூகத்தை சார்ந்து, ஒரு சாதியை சார்ந்து இருக்கும் என்பது போன்ற பல்வேறு பேச்சுகள் அடிபடுகின்றது. மாவீரா படத்தினுடைய கதை சாராம்சம் என்ன, மாவீரா படம் என்பது எதனை பறைசாற்றுகின்றது என்று கேட்டபோது, உடனே வந்து திரு கௌதமன் அவர்கள் இயக்குனர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த மாவீரா திரைப்படம் என்பது தமிழ் வரலாற்றில் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை குடிகளுமே கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமையும். நான் சந்தனக்காடு இயக்கியிருக்கின்றேன், அடுத்து முந்திரி காடான இந்த வடமாவட்டத்தினை அடிப்படையாக கொண்டு முக்கிய பிரதித்துவத்தோடு இந்த படத்தினை நான் எடுக்க முற்பட்டிருக்கின்றேன். இந்த படத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான கதை சாராம்சம் என்பது மிக பெரிய ஒரு வரலாற்றை படைக்கும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் அத்துமீறினால் யுத்தம் என்ற இலக்கோடு பயணித்து இந்த மண்ணையும் மக்களையும் மானத்தையும் காத்த ஒரு மாவீரனின் வரலாறு தான் இந்த மாவீரா என்கிற திரைப்படம் என்று அவர் சொன்னபோது உடலெல்லாம் மெய் சிலிர்த்தது. முந்திரி காட்டு பகுதியில் இந்த மண்ணினுடைய மானத்தையும் மக்களினுடைய மானத்தையும் காத்திட்ட ஒரு மாவீரனுடைய வரலாறு இந்த படத்தினுடைய வரலாறாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் பாடல் குறித்த இரண்டு வரிகளை மட்டும் சொன்னார். என்ன அப்படின்னாக்க, புலிக்கொடி எங்க கொடி, நாங்கள் பூமி பந்தின் ஆதிக்குடி என்கிற தொடக்கத்தினை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடலினுடைய வரிகள் என்பது அமையவிருக்கின்றது. இந்த படம் என்பது எந்த குடிக்கும் எதிராகவோ, எந்த குடியையும் இழிவுபடுத்தியோ நிச்சயமாக கிடையாது. மாறாக சொல்லப்போனால், ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இயக்குனர் படம் எடுத்தால் ஒரு அதிருப்தி எழுமோ, அந்த அதிருப்தி முழுமையாக இந்த படத்திலே கட்டமைப்புகளை எல்லாமே உடைத்தெறிந்து தமிழகம் மட்டுமல்லாது உலக திரை அரங்குகளின் வாயிற் தோற்றங்களில் ஒரு திருவிழாவாக இந்த படம் காணும் என்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தார். இத்தனை ஆண்டு காலம் பல்வேறு மாவட்டங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு படம் எடுத்த இந்த சூழலில், முந்திரிக்காடு இந்த பகுதியினுடைய செம்மண் பூமியிலே நடக்கின்ற பொழுது புழுதி பறக்கும் ஒரு பெரும் ஆறுபறித்த கூட்டத்தினுடைய வரலாறை
அவர் எடுத்து கூற இருப்பது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. மேலும் இந்த படத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முன்னணி பிரபலங்கள் இந்த படத்தினுடைய கதாநாயகர்களாக, கதாபாத்திரங்களாக, கதாநாயகிகளாக நடிக்க இருக்கின்றார்கள். இந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல், புலிக்கொடி எங்க கொடி, நாங்கள் பூமி பந்தின் ஆதிக்குடி என தொடங்கக்கூடிய இந்த பாடல் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விழாக்களிலுமே ஒழிக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் என்கிற வார்த்தையோடு அவருடைய தொலைபேசியை துண்டித்தார். நிச்சயமாக மாவீரா திரைப்படத்தினை திரை அரங்குகளில் பார்க்கக்கூடியவர்களினுடைய கண்களில் நிச்சயமாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசினார். இந்த வரலாறு உலகம் பேசக்கூடிய ஒரு உன்னத வரலாறாக, அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புகழக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு திரைப்படமாக அதிரடியாக அதி விரைவாக களம் காண இருக்கின்றது. இந்த படத்திற்கான ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 70% நிறைவடைந்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மிக விரைவாக தமிழகத்தினுடைய திரையரங்குகள் மட்டுமல்லாது உலகத்தினுடைய திரையரங்குகளில் ஒரு தமிழனினுடைய வரலாறாக மாவீரா ஓங்கி ஒழிக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.